சொல்ல நீங்க சொல்றீங்கல்ல சோ கால்ட் லவ்ன்றது லவ்வே கிடையாது இட்ஸ் கால்ட் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னா என்ன நான் உனக்கு இத கொடுப்பேன் நீ எனக்கு இத கொடு நான் உனக்கு கை காலம் தூக்கி விடுவேன் நீ எனக்கு வேணுங்கறத சம்பாரிச்சு போடு நான் உனக்கு செக்சுவல் டிசைர்ஸ் நான் பூர்த்தி பண்ணுவேன் என்னை நீ பத்திரமா பாத்துக்க இது எப்படி லவ்வா இருக்கும் உண்மையான காதல் எதையும் எதிர்பார்க்காது உண்மையான காதல் கொடுத்து கொண்டே இருக்கும் உண்மையான காதல் அழிந்தாலும் நிலை பெற்று வாழும் உண்மையான காதல் என்பது இறைவனையே வசியப்படுத்த கூடியது உண்மையான அன்பு உச்சகட்ட இறை அன்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க கூடியது நம்ம அந்த அளவுக்கு போக முடியலனா கூட நம்ம காதலிக்கிறவங்களோ கல்யாணம் பண்றவங்களோ ரொம்ப டார்ச்சர் பண்ணாம காயப்படுத்தாம ஹர்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இது லேர்னிங் process தான் புருஷனும் சரி பொண்டாட்டி சரி என் பேர் அக்கல்ல நான் புதுக்கோட்டையில் இப்போதைக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் என்னோட எக்ஸாம் டியூரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு திடீர்னு வந்து எக்ஸாம் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து அலாட் பண்ணிட்டாங்க ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருந்தேன் ஃபீஸ் பே பண்ணால் தான் வந்து எக்ஸாம் எழுத விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க கடைசியாக வந்து எங்கேயுமே இது பண்ண முடியல என் அப்பா பார்த்திங்கன்னா மெக்கானிக்காக தான் இருக்காங்க அவங்களால வந்து எங்கேயும் வந்து அமௌண்ட் வந்து இது பண்ண முடியல அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக வேலை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச நிலமையில் பரம்பரல் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த மாதிரி கல்வி கட்டண உதவி வந்து கேட்டிருந்தேன் நான் அதனால் அவங்க வந்து எனக்கு இந்த கல்வி கட்டணம் உதவி வந்து பண்ணனால என்னால் வந்து ஹால் டிக்கெட்டும் வாங்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி என்னால் எக்ஸாமும் எழுத முடிஞ்சிச்சு இந்த கல்வி உதவிக்கு வந்து பரம்பரல் அறக்கட்டளைக்கும் அதை சார்ந்த அனைவருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் தட் குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்கும் லவ்வுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டையும் போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம் குறிப்பாக அதை யாருக்கு பேசுகிறேன் அப்படின்னா இளைஞர்களுக்கு தான் பேசுகிறேன் வாழ்க்கையே மொத்தமும் மாயின்னு தெரிஞ்சு போச்சு இதில் லவ் மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும் லவ்வும் போய் தான் லவ்னா நான் வந்து அல்டிமேட் லவ் சொல்ல சுப்ரீம் பவரோட லவ் சொல்ல நீங்கள் சொல்கிறீங்கல்ல சோ கால்டு லவ்ன்றது லவ்வே கிடையாது இட்ஸ் கால்டு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னா என்ன நான் உனக்கு இதை கொடுப்பேன் நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு கை காலம் அமுத்தி விடுவேன் நீ எனக்கு வேணுங்கிறத சம்பாரிச்சு போடு நான் உனக்கு செக்ஷுவல் டிசைர்ஸை நான் பூர்த்தி பண்ணுவேன் என்னை நீ பத்திரமா பார்த்துக்க இது எப்படி லவ்வாக இருக்கும் உண்மையான லவ்னா என்ன ஒரு கணவனோ அல்லது காதலனோ இல்லை காதலியோ அல்லது மனைவியோ எந்த வேலையும் செய்யலைன்னா கூட உயிர் நேம்ன்றது அதுதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் உண்மையான லவ் அப்படியா இருக்கீங்க வேலைக்கு போகலன்னா சண்டை வருது பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா சண்டை வருது மரியாதை கொடுக்கலன்னா சண்டை வருது கண்டபடி திட்டுறீங்க ஏகப்பட்ட அசிங்கப்படுத்துறீங்க காயப்படுத்துறீங்க இது எப்படி உண்மையான லவ்வாக இருக்க முடியும் கேட்டால் அது உரிமைங்க அப்படிம்பீங்க அது நீங்கள் ஊரை சமாளிக்கலாம் என்னைய சமாளிக்க முடியாதுல்ல இறைவனை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க ஏதாவது வாய்க்கு வருதுன்றக்காக பேசி அடுத்து அவங்களுக்கு பதில் சொல்ல தெரில அப்படின்னா அவங்கள லாக் பண்ணிடுறீங்க தெளிவான ஆள்கிட்ட பேச முடியுமா அவங்களால இறைவன்கிட்ட பேச முடியுமா அவங்களால நிச்சயமாக முடியாது அப்போ என்ன ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படுவது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் அது லவ் கிடையாது உண்மையான காதல் எதையும் எதிர்பார்க்காது உண்மையான காதல் கொடுத்து கொண்டே இருக்கும் உண்மையான காதல் அழிந்தாலும் நிலை பெற்று வாழும் உண்மையான காதல் என்பது இறைவனையே வசியப்படுத்தக்கூடியது உண்மையான காதல் உண்மையான அன்பு என்பது எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படாது உண்மையான காதல் உண்மையான அன்பு என்பது தன்னையே அர்ப்பணித்து இன்னொருவரை வாழ வைப்பது உண்மையான காதல் என்பது எந்த இடத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொரு உயிருக்கு வந்து ஒரு தீங்கு நடந்துவிடக்கூடாது என்ற அர்ப்பணிப்போடு செயல்படுவது உண்மையான காதல் என்பது உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் அந்த இறைவன் மீது தீரா பற்று கொண்டு உலகமே உங்களை தப்புன்னு சொன்னாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருப்பது இப்படி வந்து உண்மையான காதலுக்கு இப்படி டெஃபினிஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் இதில் எதுலெல்லாம் மேட்ச் ஆகுறீங்கன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற பேர் காதல் கிடையாது கருமாந்திரம்னு வச்சுக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது பஞ்சாயத்துன்னு வச்சுக்கலாம் இல்லை கான்ட்ராக்ட்னு வச்சுக்கலாம் இதுதான் உண்மை நீங்கள் இதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கொள்பவர்கள் எந்த தன்மைக்கு போகிறாங்க மகாவிஷ்ணு சொல்கிறான் அப்படின்றக்கா நீங்கள் ஏற்றுக்காதீங்க யோசிச்சு பாருங்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க இல்லாட்டினா ரெண்டு திட்டு திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் நீங்கள் இறுதியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு லவ் அப்படின்ற பேரை பயன்படுத்துறீங்க ஆனால் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் நீங்கள் போய் லாக் ஆகிடுறீங்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னா என்ன உடல் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி ஆண் மீது பெண்ணும் பெண் மீது ஆணும் இருக்கக்கூடிய அந்த இதில் போய் லாக் ஆகிடுறீங்க அப்படி இல்லையா ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க வயசு வந்துருச்சுனாவே அந்த பால் உணர்ச்சி என்பது ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுனாவே அதுக்கு சரியான ஒரு தீனி கொடுக்கணும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு ரீசனை சொல்லி யார் என்ன எதுன்னே தெரியலனா கூட
வாழ்க்கைனா என்னன்னு புரியலனா கூட அந்த ஒரு உணர்ச்சிக்கு சரியான உணவளிக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு பார்ட்னர் ஒருத்தரை சூஸ் பண்ணிறீங்க. கடைசில அந்த பார்ட்னரோட குணம் சரியில்லை, அந்த பார்ட்னர்னால உங்க உடம்போ இல்ல மனமோ கெட்டு விட்டது என்றால் அப்புறம் கடைசியில சண்டைக்கு போறது, கோர்ட்டுக்கு போறது, கேஸுக்கு போறது, போலீஸ் ஸ்டேஷன் போறது. ஆல்ரெடி பாவம் போலீஸ்காரங்க இல்லாத பிரச்சனையெல்லாம் தலைமையில போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. போதா குறைக்கு இது வேற ஒரு பஞ்சாயத்து. காரணம் என்ன? சரியான போதனை இல்லை, சரியான கல்வி முறை இல்லை, சரியான புரிதல் இல்லை. உங்களை குறை சொல்றேன்றக்கா நீங்க தவறான ஆட்கள் நான் சொல்ல வரல. இந்த புரிதல் இல்லாதனால இந்த கஷ்டத்துக்குள்ள நம்ம ஆளாகிறோம். எப்போ இந்த புரிதல் வரும்னா, சரியான ஞான விளக்கம், சரியான ஞான கல்வி எப்போது ஒரு மனித வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்போ அவன் வந்து உயர்ந்த கட்ட நிலைக்கு அவன் சென்று விடுகிறான். இறுதியாக இதில் நீங்கள் உணர வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று என்ன? ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் 99% இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு தேவை, உனக்கு ஒரு தேவை இருக்கு. உன் தேவை நான் பூர்த்தி பண்ணுறேன், என் தேவை நீ பூர்த்தி பண்ணுன்றது லவ்வே கிடையாது. இதுக்கு பேர் கான்ட்ராக்ட், 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 நாட் கான்டாக்ட். இட்ஸ் கால்ட் கான்ட்ராக்ட். நிர்பந்தத்தின் அடிப்படையில், அவசியம் என்ற அடிப்படையில், ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடாமல் ஒரு ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள போறீங்க. ஆரம்பத்திலேயே தப்பா இருக்கு அந்த கான்ட்ராக்ட். அதனால தான் உள்ளுக்குள்ள போனால் அவ்வளோ பஞ்சாயத்து, அவ்வளோ சண்டை. உண்மையான லவ்வுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணுன்றதே தோணாது. ஏன் அப்படின்னா, உண்மையான காதல் என்பது அது வேற. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயங்கள் ஒன்றிணைந்தது தான் உண்மையான அன்பு. ஸோ அதனால் உண்மையான அன்பையும் நீங்கள் இந்த கான்ட்ராக்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதான் இப்போ உண்மையான அன்பு உச்சகட்ட இறை அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடியது. நம்ம அந்த அளவுக்கு போக முடியலன்னா கூட நம்ம காதலிக்கிறவங்களோ கல்யாணம் பண்ணுறவங்களோ ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல், காயப்படுத்தாமல், ஹர்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இது லேர்னிங் ப்ராசஸ் தான். புருஷனும் சரி, பொண்டாட்டியும் சரி, காதலனும் சரி, காதலையும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் இதில் ஒரு முழுமை பெறலை. அதனால் ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்கள் தப்பை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஏற்றுக்குங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், உங்கள் தப்பை நீங்கள் இவர்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணது தப்பு தான்ன்ற தன்மையில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லணும். நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னா ஏன்னா நீ பெரிய அறிவாளியான்ற தன்மையில் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ உங்கள் தப்பை ஒத்துக்கிறீங்களோ, ஓ இவரும் ஒரு தப்பை ஒத்துக்கிறாரு, அப்போ நம்மளும் நம்ம தப்பை ஒத்துப்போம், அவங்களும் உங்ககிட்ட ஒத்துப்பாங்க. நீங்கள் மறைமுகமாகவே மறைச்சி வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் ரெண்டு பிரச்சனை, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ ஏமாத்துறீங்கன்றதை. ரெண்டாவது, நீங்கள் அவங்கள மாற்ற முடியாது. மூணாவது மெயினான விஷயம் என்ன? நீங்கள் மாறுறதுக்கே வாய்ப்பு இல்லை. நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றது நீங்கள் முதல்ல அக்னாலேஜ் பண்ணாதான். ஒரே தப்பு ரெண்டு மூணு டைம் அவங்ககிட்ட பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரே தப்பை நீங்கள் மூணாவது டைம் பண்ணும்போது அது அவங்ககிட்ட நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டுருவாங்க. அடுத்து நீ திருந்த மாட்டி ஆல்ரெடி இந்த தப்பு பண்ணியேன். அப்போ என்னென்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் ஏற்படும். ஸோ நம்ம இந்த தப்பு போன டைம் பண்ணிட்டோம், அடுத்த டைம் இந்த தப்பு பண்ணக்கூடாது. புதுசு புதுசாக தப்பு பண்ணுங்கள். ஒரே தப்பை மறுபடியும் மறுபடியும் பண்ணாதீங்க. அறிவு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. எப்போ புதுசு புதுசாக தப்பு பண்ணுறீங்களோ பழைய தப்பு ரிப்பீட் ஆகாது. புதுசு புதுசாக தப்பு பண்ணும்போது புது புது விஷயங்களை கற்றுப்பீங்க. மனிதனுடைய வாழ்க்கையே கடைசி வரைக்கும் தப்பு பண்ணி அப்புறம் கற்றுக்கிறது தானே. தப்பே பண்ணாமல் வாழ்கிறேன்னு எவன் இருக்கிறான் சொல்லுங்க. அப்படி யார் இருக்கிறான்? நானே வாழ்க்கையில் சில சமயங்கள் மிஸ்டேக் பண்ணத்தான் செய்வேன். பெரிய பெரிய சித்தர்களே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. வள்ளல் பெருமானே ஒரு பாடலில் என்ன சொல்கிறாரு? முதல் 5 திருமுறைகளே பக்தின்னு நான் சொல்லிட்டேன், தயவு செய்து அதை நம்பிடாதீங்க. நான் தப்பு செஞ்சிட்டேன், தவறு இழைத்து விட்டேன், இப்போ நான் சொல்கிறது தான் உண்மை, ஞானத்துக்கு வந்துருங்கன்றார் கடைசியில். பெரிய பெரிய ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்து அப்புறம் கடைசி நிலைக்கு வராங்க. அகத்தியர் என்ன சொல்கிறாரு? ஏகப்பட்ட தீட்சை முறைகளை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இறுதி கட்டமாக அந்தரங்க தீட்சைன்றத, இதுதான் உண்மை, தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாரு. பெரிய ஆட்களே இவ்வளோ தவறு பண்ணும்போது நம்மலாம் எந்த மூளைக்கு? தெய்வ பிறவிகள் தான், பட் நீங்களும் தெய்வ பிறவிகள் தான். அவங்க உணர்ந்துட்டாங்க, இன்னும் நீங்கள் உணரலை. அதனால லவ்ன்ற பேருக்கு தப்பு தப்பான டெஃபினிஷன் கொடுக்காதீங்க. அதெல்லாம் உயர்ந்த கட்ட நிலை. நம்ம இப்போ இருக்கிறது ஏதோ மனித உடலில் மனித வாழ்க்கையில் ஏதோ வாழணுன்றக்கா வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ பெரிய புனிதமானவங்க, நான் என்னமோ தப்பே பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிள். என்ன இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இப்படி செயல்படுது, உண்மையான அன்பு இன்னும் நமக்கு என்னன்றது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிறோன்ற தன்மையில் போங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன்ற அந்த திமுறும் அந்த அகங்காரமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அந்த மார்க் போடுறது இறைவன் தான். அவனுக்கு மட்டும்தான் எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியும். இதை மனதில் வைத்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.